ஸோ ஃபைனலி எனக்கு தேர்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூலை போல். ஜூலை 2022லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபிஃப்த்து, ஜான் டு மே வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர். ஸோ தேர்ட் இயர் அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது இன்னுமே எங்களுக்கெல்லாம் வந்து பொறுப்புகள், நாங்களாம் ஃபைனல் இயருங்காட்டி பொறுப்புகள் தான் ஜாஸ்தியாகுமே தவிர படத்தில் இருக்கிற மாதிரி நோ என்ஜாய்மெண்ட். ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லா காலேஜும் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், செமினாரு, அசைன்மெண்ட்டு, கிரெடிட் பாயிண்ட்காக நம்ம எல்லா கோர்ஸையும் முடிச்சாகணும். ஜேஓசி, ஆட் ஆன், எக்ஸிபிஷன், காம்படிஷன், ஸ்பீச், ஃபேர்வெல், இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர் இப்படியே போகும். பேசிக்கலி இது ஒரு கேர்ள்ஸ் காலேஜாக இருக்கிறங்காட்டியான்னு தெரில, இல்லை ஒரு கல்ச்சுரல்ஸ் கான்சர்ட் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் இல்லாதங்காட்டியான்னு தெரில. எனக்கு வந்து உள்ளே எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த எம்டினஸ் லோன்லினஸ்லாம் அப்படியே டாப் பீக்கில் இருந்துச்சு. என்ன தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பேசுகிறக்கு கடைசியில் இதுதான் ஓகே யூ அண்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நல்லா விளங்கும் தேர்ட் இயரில். ஸோ இப்படியே வந்து காலேஜ் போகுது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல விஷயம் எங்கள் காலேஜில் பண்ணது என்ன அப்படின்னா ஐவிக் கூட்டிகிட்டு போனாங்க. ஐவிக்கு எங்கே போனோம் அப்படின்னா உலகத்தின் முதல் முறையாக என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் டெல்லிக்கு வந்து நான் போனேன். அடுத்த வீடியோவில் அந்த கதை சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.